நான் சாப்பிட போறேன் சார்னு உடனே 20 சிஸ்டி பாண்டி வந்துருச்சு, ஒரு சின்ன ட்ராமா பண்ணுவோம்னாரு. ரெண்டு அறை விட்டாரு, யூனிட்டே மிரண்டுருச்சு. நான் அப்படி அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டேன். அந்த பிள்ளை உடனே எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போடுங்க, ஒரு விட்டே போறேன், என்ன வர்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக அடிக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி அன்புக்குரிய மரியாதைக்குரிய விஷால் சார், நான் ரொம்ப ரொம்ப அழகாக கூப்பிடுறது டால்லி. இது என்னன்னா, இதுதான் வந்து நான் சினிமா துறையில் அடைச்ச சொத்து. இதோ இந்த மாதிரி என்னை சிரிக்க வச்சு ஒரு அண்ணன் தம்பிங்களாம் பழகி படங்கள் பண்ணும்போது எப்பவுமே வந்து அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்க வைக்கணும். நான் எப்பவுமே அப்படி தான் நம்புவேன், அப்போ தான் ப்ராடக்ட் நல்லா வரும். ஸோ சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நானும் சூரியும் ராஜபாளையத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. சூரிய இப்படி கை வச்சாப்புல பல்லாருன்னு ஒன்று விட்டேன், எல்லாரும் நம்பிட்டாங்க. என்னடா இது, இவன் பொதுச் செயலாளர் ஆகிட்டு இப்படி திமிரா நடந்துக்கிறான், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ப வச்சோம் அடிக்கலன்ட்டு. உங்களுக்கு ஒரு கவிதை வேற எழுதிட்டு வந்திருக்கேன், இதை மட்டும் சொல்லிடுறேன். குட்டி குட்டி கடைகளில் எல்லாருமே தேடுவான் மசால். இது கவிதை, அதனால இன்னொரு தடவை சொல்கிறேன். தோசைக்கு கேப்பான மசால், குட்டி குட்டி கடைகளில் தேடுவான் மசால், ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தரிப்பான் என்னுடைய விஷால். எப்படி வரவல்ல கல்வெட்டுல போய் தப்பில கேமரா பார்த்தீங்கன்னா மனப்படம் பார்த்துக்கிட்டே இருக்கு, மனப்பாடம். இன்னும் கொஞ்சம் லேட்டா கொடுத்துருந்தா மறந்துருப்பாப்ல சொல்லலாம். அடிக்கிறேன்னு சொல்ற கை தட்டிட்டு இருக்கு.